ஸ்கூல் படிச்சு என்ன படிக்க போறீங்க நீங்க ஃபியூச்சர்ல? படிப்பு பத்தி இன்னும் முடிவு பண்ணலங்கய்யா. ஆனா நான் நல்லா படிச்சு நம்ம நாட்டோட பிரதம மந்திரி ஆகறதா என்னோட கனவுங்கய்யா. அடேங்கப்பா 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 பிரதம மந்திரி ஆக போறீங்க? ஆமாங்கய்யா. சரி, நீங்க பிரதம மந்திரி ஆயிட்டீங்க. நீங்க பிரதம மந்திரி ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்தியாவுக்கு செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயங்கய்யா. அந்த விவசாயத்துல நான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து விவசாயிகளை முதல்ல நான் ஊக்குவிப்பேங்கய்யா. ரெண்டாவது வேலை என்ன செய்ய போறீங்க? நம்ம நாட்டுல இருக்கிற இளைஞர்களை வெளிநாட்டுக்கு நான் போக விட மாட்டேங்கய்யா. ஈரோடு மண்ணோட பெருமை என்ன தெரியுமா? என்ன? ஒரு பெண் எழுந்து எதிர்காலத்தில் நான் பிரதம மந்திரியாக வருவேன் என்று 1000 பேர் இருக்கிற அவையிலே ஒரு பெண் சொல்ல வைக்க காரணம் யார் என்று சொன்னால், இந்த மண்ணிலே பிறந்து 93 வயது வரை இந்த பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடி எல்லோருக்கும் ஐயாவாக இருக்கிறாரே எங்கள் தந்தை பெரியார். அவர் பிறந்த மண்ணில் ஒரு பெண் பிரதம மந்திரியாக. எல்லா புகழும் இறைவனுக்கே. இங்கு வர பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா நம்ம நினைவுக்கு வருபவர் பெரியார். அவர் பிறந்த இந்த ஈரோட்டில் பகுத்தறிவை பத்தி பேசுறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்கய்யா. ஐயா, உலகத்துல எத்தனையோ மை இருக்கு, அது என்ன மைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தொன்மை, முன்மை, மேன்மை, எண்மை, உண்மை, வன்மை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, தனிமை, இனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை. இத்தனை மை இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தனித்தன்மை வேணுங்கய்யா. அந்த தனித்தன்மை இருந்தா மட்டும்தான் பகுத்தறிவு உணர்வோட செயல்பட முடியும். ஏன் நம்ம நாட்டில் அதிகமா படிக்கக்கூடிய படிப்பே இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு மாணவர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். ஆனா இன்னைக்கு விவசாய பூமி எல்லாம் சைட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சா வருங்காலத்துல வெளிநாட்டுல சாப்பிடற மாதிரி பீசாவையும் பர்கரையும் சாப்பிடற நிலைமைக்கு வந்துருவோமோன்னு நினைக்கிறேங்கய்யா. பகுத்தறிவு உணர்வோட சிந்திக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பகுத்தறிவு உணர்வு தாங்கய்யா வேணும். பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல நல்லா படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஐடி கம்பெனிலயோ அல்லது பேங்க்லயோ வேலை பார்த்தாதான் அம்மா அப்பாவுக்கு பொறுப்பான புள்ள. அப்படி இல்லையா உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறாங்கய்யா. சம்பாரிச்சா போதும், சௌரியமா வாழலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு கதை படிச்சங்கய்யா என்னன்னா, வண்டலூர் ஜூல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அது சிங்கம் அப்படிங்கறதுனால அதுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு மாமிசமா கொடுப்பாங்களாமா. ஒரு நாள் அந்த சிங்கத்தை அமெரிக்காவில் இருக்கிற ஜூக்கு மாத்திட்டாங்க. அங்க போனோன்ன சிங்கத்துக்கு முத நாள் கேரட்டையும் பீட்ரூட்டையும் கொடுத்தாங்க. அது முத நாள் தானே அப்படின்னு விட்டுருச்சு. அதே மாதிரியே தொடர்ந்து அந்த சிங்கத்துக்கு கேரட்டையும் பீட்ரூட்டையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. அந்த உணவு தருபவர்கிட்ட பார்த்து கேட்டாங்க. அந்த கேட்டுச்சாமா அந்த சிங்கம், என்னையா கிண்டல் பண்றையா? நான் ஒரு சிங்கம், நான் காட்டுக்கே ராஜா, எனக்கு மாமிசந்தா வேணும்னு சொல்லி அந்த சிங்கம் அந்த உணவு தருபவர்கிட்ட சண்டை போட்டுச்சான். அவர் பொறுமையா சொன்னாராமா, ஆமா நீ சிங்கம் தான், உனக்கு இதெல்லாத்தையும் கொடுக்கணும் தான், ஆனா நீ வண்டலூர் ஜூல இருந்து இங்க வந்திருக்கிறது ஒரு குரங்கோட பாஸ்போர்ட்ல. அதனால ஒரு குரங்குக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதைத்தான் உனக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்களாமா. இந்த மாதிரி இளைஞர்களும் தங்களுடைய சொந்த அடையாளங்களை தொலைச்சிட்டு வெளிநாட்டுல போய் விழுந்து கிடக்குறாங்கல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பகுத்தறிவு உணர்வு தானங்கயா வேணும். ஐயா, பெற்றோர்கள் ஆதரவு தரனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொண்டாக இருக்க வேண்டிய கல்வி இன்னைக்கு தொழிலா இல்லைங்கய்யா மாறிட்டு வருது. கல்விங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தானங்கய்யா. கட் ஆஃப் மார்க்கும் மதிப்பெண் மட்டுமே ஒரு மாணவனுடைய அறிவை தீர்மானிச்சிடாதுங்கய்யா. இது அரசும் கல்வித்துறையும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பகுத்தறிவு உணர்வோடு சிந்திச்சு நம்ம கல்வி முறையை மாத்தணுங்கய்யா. இளைஞர்கள் தான் வருங்கால தூண்கள்னு சொல்றாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட படிக்கிற படிப்பை தாண்டி செய்யக்கூடிய வேலையை தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்திய தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கு.
ஆசை இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், நாகாலாந்து மிசோரம் நாட்டு மக்களோட நிலைமை என்னன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமா? அருணாச்சல பிரதேசமே சீனாவோட ஒரு பகுதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமா? காஷ்மீர் பிரச்சனையில இந்தியாவோட நிலைமை என்னன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமா? இந்தியா கிரிக்கெட்ல ஜெயிச்சா கை தட்டுறாங்க, தீவிரவாதிகள் நாடாளுமன்றத்தை தாக்கினா டிவியில பாக்குறாங்க. ஐயா, சும்மா வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரொம்ப காலமா வறுமைய பத்தி பேசிட்டு இருந்த நம்ம இந்திய சமூகம் இன்னைக்கு வல்லரசாக போறத பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஐயா, ஒரு வல்லரசு நாட்டோட தகுதி என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லார் கையிலுமே பணம் இருக்கிறதா, இல்ல மூணு வேணும் நல்லா சாப்பிடுறதா, உலக அரசியல்ல அதிகாரம் செலுத்துறதா, உலக வங்கியில அளவில்லாம கடன் வாங்குறதா, இல்ல அணு ஆயுதங்களை அதிகமா வச்சிருக்கிறதா? எது எது வல்லரசு நாட்டோட தகுதின்னு சொல்றீங்க? என்னன்னா, வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டுல கிட்டத்தட்ட 3.22 மில்லியன் நம்ம இந்திய மூளைகள் அமெரிக்காவில் இருக்கு. அதே அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய இந்திய டாக்டர்கள் கிட்டத்தட்ட 38% பேர் இந்திய டாக்டர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நாசாவில் பணிபுரியக்கூடிய இந்திய அறிஞர்கள் கிட்டத்தட்ட 36% பேர் இந்திய அறிஞர்கள் நாசாவில் இருக்கிறாங்க. உலகையே கட்டி ஆளக்கூடிய மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல கிட்டத்தட்ட 34% பேர் இந்தியர்கள் தான் அங்க பணிபுரியறாங்க. இப்படி உலக அளவுல இந்தியர்களோட மூளை பரவி இருக்குதுங்கய்யா. பேப்பர்ல படிச்சேன், அமெரிக்காவில அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக பாடுபட்ட 10 பேருக்கு வெள்ளை மாளிகையில வச்சு விருது கொடுத்துருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல 3 பேர் நம்ம இந்தியர்கள். ஐயா, இப்படி அமெரிக்க நாட்டில் போய் நம்ம இந்தியர்கள் விருது வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன சந்தோஷப்பட சொல்றீங்களா? இல்ல அவங்களோட மூளைகள் நம்ம நாட்டுக்கு பயன்படாம இருக்குதேன்னு சொல்லி என்ன வருத்தப்பட சொல்றீங்களா? பகுத்தறிவு உணர்வோடு சிந்திக்க வேணாமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்னா? ஐயா, ஒரு ஆங்கில கவிதை ஒன்று படிச்சேன், என்னன்னா, நான் சிறுவனாக இருந்த போது இந்த உலகை மாற்றிட ஆசைப்பட்டேன், நடக்கவில்லை. இளைஞனான போது இந்த ஊரை திருத்திட முனைந்தேன், முடியவில்லை. குடும்ப தலைவனான போது இந்த குடும்பத்தையாவது திருத்த விளைந்தேன், இயலவில்லை. தந்தையான போது பிள்ளைகளை மாற்றிட வேண்டும் என்று துடித்தேன், அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை. மரணப்படுக்கையின் போதுதான் புரிந்து கொண்டேன், இவ்வளவு முயற்சிகளை செய்ததற்கு பதிலாக நான் கொஞ்சம் மாறி இருக்கலாம் என்று. ஆனால் காலம் கடந்து விட்டது. இது வந்து ஒரு மனிதனோட இயலாமையை குறிக்குது. இந்த இயலாமை வராம இருக்கணும்னா பகுத்தறிவு உணர்வோட எல்லாரும் சிந்திக்கணுங்க. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பகுத்தறிவு உணர்வு தாங்க நம்ம எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.